நான் முடிவெடுத்தா எடுத்ததுதான். சரி எடுத்துக்கங்க. ஆனா எங்க சைடுல எங்க ரைட்டர் தான் முடிவெடுக்கணும், அவர் வரட்டும். அவர் எங்க? ஏன் எல்லாரும் கிட்னிய பறி கொடுத்த மாதிரி சோகமா இருக்கிறீங்க? எல்லாம் இவரால்தான். இவர் தான் உங்க கிட்னிய புடிக்கிட்டாரா? இல்ல, அவர் கிட்னியை நீங்க புடிக்கிட்டீங்களா? இவரே கேளுங்க சார், கிட்னி கொடுங்க சார். இல்ல, ஒரு கிட்னியாவது கொடுங்க சார். வீட்டை விக்க போறேன். வித்துக்கோ, வீட்டை காலி பண்ணுங்க. ஏன், எதுக்கு? இங்க பாருங்க ரைட்டர், இத்தனை நாளா நான் ஒரு பெரிய நடிகனா வந்துருவேங்கிற நம்பிக்கை இருந்தேன். அந்த அமைப்பெல்லாம் உனக்கு இருக்கு, ஆனா தமிழ மட்டும் மறந்துற. நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஏன்னா நீங்க டிராமா போட போறதும் இல்ல, நான் நடிகனாக போறதும் இல்ல. பிரச்சனை தலைக்கு மேல இருக்கனால இந்த வீட்டையே விக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சார் எங்களை விடுங்க சார், அவங்க லேடிஸ் இங்க சார் போவாங்க. அவங்க எங்கேயும் போக போறது இல்ல, அவங்க தான் மாசம் மாசம் ஒழுங்க வாடகை கொடுத்துறாங்களே. அவங்க கிட்ட இருக்கு கொடுக்குறாங்க, எங்கள்ட்ட இல்ல கொடுக்கல. நீங்க வீட்டை காலி பண்ணிடுங்க, வீட்டை வாங்குறவங்க கூட இன்னைக்கு வரப்போம். வரட்டும் சார், நாங்க வித்துறோம். நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ள ஒரு முடிவு பண்ணி வைங்க. ஆமா போடே போடே. ஒரு நல்ல கதைகள் இருந்தா அந்த டிராமா போட்டு அந்த காசை மூஞ்சில விட்டுஞ்சிருக்கலாம்ல. ஏண்டா, எனக்கு தெரிஞ்சா எழுதிருக்க மாட்டேனடா. என்னப்பா இந்த நேரத்துல சண்டை போட்டுக்கிட்டு? இவ்வளவு நாளும் எல்லாரும் ஒரே குடும்பம் போல இருந்தோம், இப்ப வீட்டை விட்டு போக சொல்லிட்டாரு. எல்லாரும் எங்க போக போறீங்க? எங்கேயும் போக போறது இல்ல, வீட்டை எவனாவது வாங்கினா தானே நாங்க காலி பண்றதுக்கு. டேய் எல்லாரும் வாங்க, நான் கொடுக்க ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்க. ஹலோ, என்னடா உன்காடா? இந்த ராணிய போட்டா நீ அடிச்சிருவேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா போட மாட்டேனே. என்ன சார் தனியா உட்காந்து தீட்டாடுறீங்க? தனியாவா? எதிரில் ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு தெரியலையா? என்ன சார் கிண்டல் பண்றீங்க? கிண்டல் பண்றதுக்கு நான் என்ன மெண்டலா? அப்படித்தான் தெரியுது. டேய் போடுற காத்த, எப்படியோ விட்டதை பிடிச்சாச்சு. ஏப்பா நீ உட்காந்து ஆடு. ஆமா, நீ யார் புதுசா இருக்க? வீடு பக்கம் வந்திருக்கேன். டேய் யார் புதுசா வந்திருக்காரு? உன் பிராடு வேலையெல்லாம் அவர்கிட்ட வச்சுக்காத. எடுத்தாடப்பா. இல்ல சார், மண்டை ஓட எலுமா இருக்கு. அதெல்லாம் இருந்தா தப்பா மனுஷன். நான் உங்களை சொல்ல சார், சீட்ல வெறும் மண்டை ஓடா இருக்கு. எங்க இது? கிங்கு, இது குயினு, இது நைனு. இத போய் மண்டையோட எழும்புகிறியா? கொடுக்கல காபி? எல்லாரும் காபி கொடுக்க நான் என்ன ஹோட்டல வச்சிருக்கேன். அம்மா உனக்கு எப்படி வருது காபி? யாருங்க இவர் கொடுத்தாரு? அங்க யார் பாருக்கா? இவர் தான் சார். என்ன கிண்டல் பண்ற? யாரு இல்லையா? இல்லப்பா யாரும். ஏண்டா நான் சொன்ன ட்ரெஸ் போடாம இப்படி கண்டதை எல்லாம் போட்டு வந்து ஏண்டா என்னையே பயமுறுத்துற? அவசரத்துக்கு தான் கிடைச்சது. யாருங்க வீட்டுல? இங்க நான் டைரக்டர், நடிக்கிற சான்ஸ் கிட்ட வந்துட்டேன். உனக்கே சான்ஸ் இல்ல, அப்புறம் அவருக்கு சான்ஸ் கொடுக்கறது? நான் நடிக்க வரல, வீடு விலைக்கு விக்கிறதா சொன்னாங்க, அதை வாங்க வந்திருக்கேன். அப்ப அவ யாரு? தெரியல சார், எங்காவது போலான்னா இவனு கூட வர்றேங்க. அதான் இந்த வீட்டை வாங்குறவங்க கிட்ட பேய் இருக்குன்னு சொல்லி ஆக்டிங் கொடுத்த, இப்ப வெளியே நிக்கிறவங்க கிட்ட மறுபடியும் நான் ஆக்டிங் கொடுக்கணும் போல இருக்க. மறுபடியும் ஆக்டிங்ல வேணாம், உங்க ஐடியாவை கண்டினியூ பண்ணலாம். வாங்க சார், இடிச்சுக்காதீங்க. பாத்து வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்னையா ஆளை பார்த்தது ஓடி போயிட்டீங்க? எங்க ஹவுஸ் ஓனர்? இவர்தான் ஹவுஸ் ஓனர். யாரு சார் நிக்கிறாரு? சார் சொல்லுங்க சார், நான் தான் வீட்டுக்காரன். யார் நிக்கிறாங்க?
சார் மூக்கு முடியும் முடிச்ச ஒரு மனுஷன் நிக்கிறான் யார் நிக்கிறான்னு கேக்குறீங்களா? இது மூக்கு இது முடி பாத்து கண்ணு குதிரை போறீங்க. சரி சார், என்ன கிண்டல் பண்றீங்களா? நீ கிண்டல் பண்றியா நாங்க கிண்டல் பண்றோமா? ரெண்டு தடவை வணக்கம் சொன்னாரு, பதிலுக்கு வணக்கம் சொல்லாம நிக்கிறிய. கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதாடே. என்ன சிரிக்கிற? என்ன சார் இவ்ளோ ஐடியா கொடுத்து உதவி பண்ணிருக்கேன், என்ன வெளியே போய் சொல்றீங்க? உங்க மனசுல என்னதான் நடந்துட்டு இருக்கீங்க? ஹவுஸ் ஓனர் வீட்டை விக்க விடாம வாங்க வந்தவன பயமுறுத்தி துரத்துறீங்களா? விக்க போற உன்னையே துரத்தலான ஐடியா பண்ணிட்டு இருக்கோம். நீ என்ன சொல்ற? கரெக்ட். ஆமா, நீ யாரு? வாடகைக்கு ரூம் காலியா இருக்குன்னு திருச்சிட்டோம்ல, உங்களை பார்க்க சொன்னாரு. யாரும் அனுப்பினாலும் வீடு கிடையாது. தெய்வமே, தெய்வத்தின் தெய்வமே, எங்கள் தங்கமே, ஒளி விளக்கே, நாயகனே, கதாநாயகனே, ஒரு ரூம் வேணும். போதும் பா, போதும். நாடகத்துலதான் நாயனாக முடியல. நீ யாவது வா, யாரும் கூப்பிட்டியே. நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கே இருந்துக்கப்பா. அடிச்சாண்ட ஆட்டுல டேய், ஊட்டி குளிர இப்படி ஒரு சிகப்பு காக்காய் நான் பார்த்ததே இல்ல. போற போக்குற அவங்க இருந்து வீட்டையே நீ எழுதி வாங்கிட்டு போட்டிருக்க. அதான் என் லட்சியம் ஆஃப் இந்தியா. எது அடுத்தவன் ஏமாத்துறது உன் லட்சியம்? கூட துணைக்கு இந்தியா வேற சேர்த்துட்டியா? லட்சியமோ லட்சியம்டா சாமி. அக்கா, இந்த லெட்டர் கொஞ்சம் படிச்சு காட்டேன். எனக்கு படிக்க தெரியாது, உங்ககிட்ட கேக்குறேன். ரொம்ப அழுத்திக்கிறியா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுந்தரி மௌனபிரதம் இருப்பான்னு உனக்கு தெரியுமில்ல? என்ன போ, போயிட்டு நாளைக்கு வா. ஓடு. வணக்கம். நான் புதுசா மாடியில குடி வந்திருக்கேன். கொஞ்சம் தொடப்பம் கொடுத்தீங்கன்னா என் ரூமை கிளீன் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துருங்க. இது என்ன பாண்டிய நாட்டிற்கு வந்த சோதனை? ஆம், வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். வந்தார்கள், வென்றார்கள், சென்றார்கள். கட்டதிங்க, 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 நிறுத்து, நிறுத்து, கட்டதிங்க, நிறுத்து. ஏன் துணி காய போட கயர் இல்ல, அதனால இந்த கயர் கொடுத்தீங்கன்னா என் ரூம்ல கட்டிக்குவேன். தேங்க் யூ. எக்ஸ்கியூஸ் மீ, நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், நீங்க ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க. நீங்க என்ன, உங்களால? ஓ மை காட், இந்த கடவுள் ரொம்ப மோசங்க. நல்ல மனசு, அழகான முகம், எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேசுற பாக்கியத்தை கொடுக்கலையே. நான் ரொம்ப ஃபீலிங் ஆயிட்டேங்க. நீங்க ஒரு 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 சிம்பத்தி ஆஃப் இந்தியா. புரியுதுங்க, புரியுது. என் துணியை காயப்போட கயிறு கொடுத்த உங்க கழுத்துல ஒரு தாலி ஏறலையே வருத்தப்படுறீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள கிடைப்பான். அப்பனா தொடப்போம். ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஒன்னு மறந்துட்டீங்க, ஒரு பேச்சுலர், ஊருக்கு புதுசு, ஃபார்மாலிட்டிக்காக சாப்பிட்டீங்களான்னு கேட்கக்கூடாது. ஓ, I'm so sorry. After all, நீங்க ஒரு ஆமை, ஊமை. முடிஞ்சா நீங்களே சொல்லிருப்பீங்க இல்ல? பரவாயில்ல, நான் சொல்றேன். இன்னைக்கு உங்க வீட்டுல சாப்பிடுறேன். சுந்தரே, யார்கிட்டமா பேசிட்டு இருக்கற? எங்கயோ ஒரு குரல் உங்களுக்கு கிட்டச்சா. யாருப்பா நீ? ஜென்டில்மேன். இவர் புதுசா மாடியில குடி வந்திருக்காரு. என்ன வேணும்? சோறு. வாப்பா தள்ளு. ரொம்ப கோல்டா இருக்கு, சாப்பாடு சூடா இருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்க யாருமா? உங்க பொண்ண? இல்லப்பா, என் மருமக சுந்தரி. அப்போ உங்க பையன்? இப்போ அவன் எங்க கூட இல்லப்பா. இது நம்ம புதுசா இருக்கு. வழக்கமா அம்மாவும் பையனும் சேர்ந்தா மருமகளை துரத்து விடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவரை துரத்து விட்டீங்களா? துரத்துலப்பா, தொலைச்சிட்டோம். டிவியில நியூஸ் கொடுக்க வேண்டியதானே.
அவனே தேடி வருவாங்கற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குப்பா. நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ் ஆஃப் இந்தியா ஸ்வீட்டா இருக்க. குடி வந்த மறுநாள் வீட்டை விட்டு கழுவி வந்து ஓடிடுவா பிறகு. நீ வேற ஊரை விட்டே ஓட போறம் பார். இது பாருமா, நீ உமா பொண்ணு விசில் அடிக்கிற, ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆபீஸ்க்கு நேரமா, நீ சீக்கிரம் வெளியே வா.